வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் இவன் நே சரத்குமார். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்லிகைப்பூ தாவரங்கள்ல அதிகமா வந்து கொடி ஓடிடுச்சு, ரொம்ப அதிகமா கொடி இருக்கு. மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடி வந்துருச்சு, டக்குன்னு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறனால கொடி ஓட்டம் அதிகமாக இருக்குது. பெருசாக வந்து ஈக்கு, தட் மீன்ஸ் வந்து அரும்பே இல்லை, ஃபுல்லாக பார்த்தா சரியாக தான் இருக்குது, ஆனால் வந்து உள்ளே அரும்பு வந்து ரொம்ப தேட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை வந்து நிறைய விவசாயிகள் சொல்கிறீங்க. எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெத்தடில் எப்படி வந்து கரெக்டான நியூட்ரன்ஸ் அடிக்கிறது, இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணி வெளியே வர்றது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகளை வளர்ச்சி மாட்டங்களை நோக்கி எப்படி எந்த அளவுக்கு திருப்பி விட்டு நல்ல மகசூல் எடுக்கிறது அப்படிங்கிற பத்தி நீங்க நம்ம பார்க்க போறோம். நீங்க மல்லிப்பூ விவசாயியா இருக்கீங்க, இப்பதான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, மறக்காம யூடியூப் விவசாய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல காத்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களோட பயணிக்கு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஒவ்வொரு செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல காத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பார்த்து சூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் இவன் சரத்குமார். முன்னாடியே சொல்லி மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வீடியோவில் மல்லிப்பூ தாவரங்களில் ஏற்படக்கூடிய இந்த ஃபுல்லாக வந்து செடி அடம்பணிக்குது, ஆனால் வந்து மலரே இல்லை. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா செடி நல்லா டக்குன்னு க்ரோத் வந்துடும், விறுவிறுன்னு ரொம்ப ஹைட் ஏறிடும், ஆனால் பார்த்தீங்கன்னா பூவே ரொம்ப தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரிக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, எந்த மாதிரி டைமில் ஏற்படுது, எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து மழைக்காலங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப இருக்காது நம்மளால் உணர முடியும். காரணம் என்னென்னா, வானத்தில் இருக்கக்கூடிய மழை பெய்யும் பொழுது அட்மாஸ்பியர் நைட்ரஜன் சொல்லக்கூடிய வளிமடத்தில் இருக்கக்கூடிய 76% நைட்ரஜன் வந்து காற்றில் கரைஞ்சி தண்ணியில் கரைஞ்சி மண்ணில் மழை தண்ணி விழும்போது டக்குன்னு துளுப்பு இருக்கும், அது ஒரு பிரச்சனை இருக்கும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இது ஒரு ஒன்றாவது ப்ராப்ளம் தான். இதை அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, ஒரு நல்ல கெமிக்கல்ஸ் இருக்குது, நல்ல ஒரு டானிக்ஸ் இருக்குது, அதை கொடுத்தா வந்து சுத்தமாக பெருசாக செடி வந்து கொடி வராது, அப்படியே நின்றுட்டு புதுத்துளுகள் புது தலைமுகள் வர ஆரம்பிச்சிடும். அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். பொதுவாக இன்னொரு பிரச்சனை இருக்குங்கிறத பற்றி பேசுவோம். ஒன்று மழை பெய்யறதுனால வரதான், அதை ஒன்றுமே பண்ண முடியாது, அதை தடுக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குது, அதை பற்றி வீடியோட கடைசியில் சொல்லிக் கொடுக்குறேன். இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம அதிகமாக வந்து நோயிங்களையும் ரன்னோயிங்களையும் தெரிஞ்சோ தெரியாமலோ நுண்ணூட்டங்களை குறைச்சிக்கிட்டு தலைச்சத்து மிக்க உரங்களை அதிகமாக கொடுக்குறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா கலப்பு காம்ப்ளெக்ஸ்னு சொல்லி ஒன்று போடுவோம், அதுலேயும் தலைச்சத்து இருக்குது. யூரியா கொஞ்சமாக போடுவோம், அதுலேயும் தலைச்சத்து இருக்குது. ஃபேக்டாம்பாஸ்னு சொல்லக்கூடிய 20 கிலோ 0.13 அதுலேயும் தலைச்சத்து இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ தலைச்சத்துக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய உரங்களை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தலை விறுவிறுன்னு வளர ஆரம்பிச்சது, அதுதான் ஒரு பெரிய இஷ்யூஸ். இன்னொன்று ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் ஃபெர்டிலைசர்ஸ்க்கு அமோனியம் சல்ஃபேட்டு, அமோனியம் குளோரைடு, அமோனியம் குளோரைடு, இது ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா அமோனியா நைட்ரஜன் இருக்குது. இன்னொன்று அமோனியா அப்படிங்கிற உரங்கள் எல்லாத்துலேயுமே தலைச்சத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதனால் என்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய்களையும் ரன்னோய்களையும் ஆட்டோமேட்டிக்காக வந்து செடி அடுத்த நிலை நோட்டு துப்பு துப்புன்னு இலைகள் அதிகமாக உற்பத்தி பண்ண ஆரம்பித்தோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அமோனியம் சார்ந்த உரங்களை குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் கலந்து கலந்து போடுங்க. நியூ டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நிறைய எம்பதாக இருக்குது, ஆல்நைட்டின் பேஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கடல்பாசி உரங்கள் நிறைய வந்துருச்சு. அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா, நிறைய டைப் ஆஃப் வாட்டர் சல்ஃபேட் ஃபெர்டிலைசர்ஸ், நிறைய ஸ்பெஷாலிட்டி ஃபெர்டிலைசர் தான் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐசியில் வந்து பாலிசல்ஃபேட் இருக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரால் வந்து பார்த்திங்கன்னா யாராமிலா காம்ப்ளெக்ஸ் இருக்கும், யாராலிவா நைட்ரோபோர் இருக்கும், இதெல்லாம் சிஎன் ப்ளஸ் போரான் கலந்தது. சிஎன் ப்ளஸ் போரான் கலந்த உரங்கள்லாம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது நல்ல பூ காம்பு பெருவாட்டம் எடுக்கும், நல்ல பூ பிஞ்சு அதிகமாக அரும்பு எடுத்து டக்குன்னு வந்து நிறைய முக்கு உருவாகிறத உங்களால் உறுதி பண்ண முடியும். இந்த மாதிரி நடுத்த ஃபெர்டிலைசர்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஸ்பெஷாலிட்டி ஃபெர்டிலைசர் கொஞ்சம் கூட்டுங்க. இது ஒரு வகை. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி வளர்ந்து போச்சு, எதாவது மருந்துடுச்சு, நான் உரம் போட்டுக்கிறேங்க ஐயா, இப்போ தான் உரம் வச்சேன், அடுத்த தடவை ஏதாவது பண்ணணும் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்து வளர்ந்தது வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணுறது, ரெண்டு மருந்து இருக்குங்க மார்க்கெட்டில், நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், ஆனால் இந்த மருந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. ஒன்று பார்த்தீங்கன்னா, கருடா கெமிக்கல்ஸில் இருக்கக்கூடிய சமத்கர் அப்படிங்கிற மருந்து. ஆக்சுவலாக இந்த மருந்து அப்படிங்கிறது பிளான் க்ரோத் ரீஹைட்ரேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் வரக்கூடியது. தாவர வளர்ச்சி ஊக்கி, அதே சமயம் தாவர வளர்ச்சியோட வளர்ச்சி நிப்பாட்டுறது. ஒரு தாவரம் ரொம்ப ஓவராக கொடி வளர்ந்துருச்சு, ரொம்ப ஓவராக வந்து வளர்ச்சி அப்படின்னா, அந்த தாவரத்தில் வளர்ச்சியை நிப்பாட்டிட்டு அதோட கவனத்தை பூரா வளர்ச்சியில் மட்டும் இலைகளை மட்டும் உற்பத்தி பண்ணுறது இல்லாமல் வளர்ந்த வரைக்கும் போது நிப்பாட்டி தலையை தட்டி விட்டுட்டு அது பூரா வந்து சைடில் அடுத்தல வளான பூத்ததுக்கப்புறம் என்ன பண்ணும், காய்த்தல் பூ இங்கே முக்கு வைக்கிறது, பூ வைக்கிறது, காய் வைக்கிறது, அது மாதிரி பக்கம் திருப்பி போகிறதுக்கு தான் பிளான் க்ரோத் ரீஹைட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருக்குது. பிஜிஆர்னு சொல்லக்கூடிய பிளான் க்ரோத் ரெகுலேட்டர் மாதிரி பிளான் க்ரோத் ரீஹைட்ரன் அப்படிங்கிற ஒரு தனி சாப்டர் இருக்குது. அதுதான் இந்த மெப்பிக்வைட் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய இந்த எம்பிக்யூ அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு நியூட்ரல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பிக்யூ அப்படிங்கிறது தான், மெப்பிக்வைட் குளோரைடுங்கிறது தான் இந்த சமத்திரம் அப்படிங்கிற மருந்து கலந்துருக்கு. சமத்திரம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், கர்டா கெமிக்கல்ஸோட ஒரு அற்புதமான தயாரிப்பு, நல்லா பஞ்சுமுட்டை கலரில் இந்த மருந்து இருக்கும். 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி, அதிகபட்சம் 2.5 மில்லி வரைக்கும் கொடுக்கலாம். ரொம்ப வளர்ந்த செடியாக இருந்தால் நீங்கள் 3 மில்லி வரைக்கும் கூட 1 லிட்டர் தண்ணி கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக போனால் கூட செடிக்கு ஆயிரதோ அதெல்லாம் எதுவும் இருக்காது, அது நல்ல வளர்ச்சி மாற்றங்களை ஊன்றிக்கக்கூடியது. ஓவராக வளர்ந்த செடியை கூட கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணும். அதே மாதிரி இந்த லிக்கோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎஸ்எஃப்ல இருக்கக்கூடிய ஒரு மாளிகை. இந்த லிக்கோசின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்தை, இதுவும் அந்த பிளான் க்ரோத் ரீஹைட்ரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து.
இது ரெண்டும் பாத்தீங்கன்னா சமத்துக்கிறோம் லிக்கோக்கணும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா வெங்காயத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. வெங்காயத்துக்கு யூஸ் பண்ணி டக்குனு காயை பெருக்க வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பொருள் வந்து வளர்ச்சி மாற்றங்களை வந்து நோக்கி போகாமல் ஓவராக வளர்ந்துக்கிட்டே மட்டும் இருக்குன்னா அதை கவனத்தை திசை திருப்பி அதில் அடுத்த படிநிலைகளுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது தான் இந்த க்ரோத் பிளான் க்ரோத் ரீஹைட்ரன் அப்படிங்கிற நியூட்ரன்ஸோட வேலை. ஒன்று நீங்கள் லிக்கோசின் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சமத்கோ யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ரொம்ப எக்ஸ்டென்டான மலைக்குழு, ரெண்டுமே ஒரு தண்ணிக்கு 2 மில்லி, அதுக்கப்புறம் 2.5 மில்லி 3 மில்லி வரைக்கும் பெரியதாக போகலாம். இந்த ரெண்டு மருந்து உபயோகப்படுத்த மூலமாக பார்த்திங்க அப்படின்னா தாவரத்தோட ஓவராக வளர்ந்துருக்கு, ரொம்ப வந்து செடி ரொம்ப ஹெவியாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் குறைச்சி விறுவிறு பூ அரும்பு கட்டுறதை வந்து அதெல்லாம் உறுதிப்படுத்த முடியும். இதை கொடுத்தீங்கன்னா அடுத்த 2-3 டோஸ் அதில் கம்ப்ளீட்டாக வந்து மைக்ரோட்டன் நீங்கள் அதிகமாக போகணும். ஏன்னா தாவரத்தோட வளர்ச்சி நின்று போயிடும், அப்படியே வளர்றது. நீங்கள் டக்குனு மைக்ரோட்டன் கலந்து கொடுக்கும்போதோ இல்லை அந்த டானிக் கூட மைக்ரோட்டன் கலந்து கொடுக்கலாம், இல்லை அடுத்தவங்க ஏதாவது ஒரு டானிக் கலப்பாசி வரங்கள் கூட மைக்ரோட்டன் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா உடனே அதிக அதிகமாக அங்கங்கே ஈக்கிய வந்து அதிகமாக முக்குகள் உருவாகிறது உங்களால் உறுதிப்பட முடியும். ஸோ இதான் வந்து இந்த ரொம்ப அதிகமாக தலை வந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு யூடி விவசாயிலேருந்து நான் சொல்லிக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே சரத்குமார் ஆகிய என்னோட கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து எங்களோட ஃபாலோ பண்ணுங்கள். யூடி விவசாய சேனலில் பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் கிளியர் பண்ணி தமிழ்நாடு இருக்கக்கூடிய விவசாயிகளை பயிர் வரியாக உங்களுக்கு பயிற்சி கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து எங்களோட நீங்கள் பயணிக்கும் அப்படிங்கிற வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துறது மூலமாக பார்த்திங்கன்னா எங்கள் விவசாயியாக நீங்கள் மாறிட முடியும். இதை தாண்டி வேறு ஏதாவது பயிர் சாப்பிடி கொடுத்த சந்தேகங்கள் நல்ல உடனே நோக்கி எல்லா சந்தேகங்கள் இருந்தாலும் www.pachathundu.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உள்ளே போய் பாருங்கள். அந்த வெப்சைட்டில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலமாக வந்து நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் தொடர்ந்து இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.